இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பீகாரி வருடம் மாசி மாதம் 24 நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 7 தேதி 2020. நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். யோகம் மரண யோகம். இன்றைய திதி திரையோதசி. ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரை, பின்னர் 3 முதல் 4:30 மணி வரை, குளிகை 6 முதல் 7:30 மணி வரை, பின்னர் 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, பின்னர் மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு. சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரம். இன்று சனி மகா பிரதோஷம். சிவாலயங்களில் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும். மேஷ ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். புதன் எந்த பிரச்சனையும் தரமாட்டார். ராசியில் உள்ள சுக்கிரனால் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக இன்று உங்களுக்கு முடியும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 வீடான கலஸ்திர ஸ்தானத்தில் பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இதனால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். பணவரவும் அற்புதமாக இருக்கும். உங்களின் பொருளாதார நிலை உயரும். புதிய வேலைகளும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. தேர்வு செய்வதில் கவனம் தேவை. பெண்களுக்கு இன்று அற்புதமான நாள். சிலருக்கு கேட்ட இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கடும் முயற்சியின் பேரிலேயே கிடைக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் சில தடைகள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் கடுமையாக உழைத்து படித்தால் வகுப்பு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. எனவே பணவரவு தாராளமாக இருக்கும். வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். விரய செலவுகள் சுப செலவுகளாக ஏற்படும். சூரியன் 10 வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு 4 வீட்டினை பார்க்கிறார். இதனால் சுப செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன யோகம் வரும். சனி உங்களுக்கு பாக்ய சனியாக இருப்பதால் நிறைய பாக்கியங்களை தருவார். உங்களுக்கு செலவுகள் அதிகமானாலும் வருமானமும் அதிகமாக வரும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது கவனங்கள் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் தகுந்த முன்னெச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகளும் ஏற்படும். கலைத்துறையினருக்கு போதிய வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு மனதிற்கு பிடித்தமானவரை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும்.
அடிப்படையான வசதிகள் கிடைக்கும். மாணவர்கள், தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். இந்த நாள் காதலர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். வீண் வம்பு வழக்குகளை தவிர்த்து விடுங்கள். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கடனும் வாங்கி கொடுக்காதீர்கள். பழைய கடன்களை தந்து முடிக்க வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டு. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் வரும். கடகராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் சந்திரன் இன்று உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களை தருவார். இன்று சுக்கிரன் வலுவாக இருப்பதால் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும். வேலையில் இடமாற்றம் நல்ல முறையில் நடைபெறும். ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். இரண்டு மடங்கு கஷ்டப்பட்டு படித்து ஒரு முறைக்கு இருமுறை படித்து எழுதி பாருங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். முயற்சி செய்யலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம். கவனம் தேவை. பெண்களுக்கு இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். விற்பனையும் சுமாராகத்தான் இன்று இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாத சில தடைகள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் சந்தோஷம் அதிகமாகும். பணவரவு நன்றாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் திருப்தி தரும். கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதனோடு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். இந்த நாள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் ஒத்தி போடுவது நல்லது. மாணவர்கள், கல்வியில் கவனம் செலுத்துங்கள். ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக எழுதி பாருங்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாருடனும் இன்று சண்டை சச்சரவு போட வேண்டாம். அமைதியாக இருங்கள். உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே இன்றும் இருக்கும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படக்கூடும். சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் ஓரளவு சமாளிக்கலாம். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் இன்று வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகவும் நிதானமாக போக வேண்டும். உங்களின் பேச்சில் கவனம் தேவை. நிதி சிக்கல்கள் வரலாம். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை குறையலாம். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மாணவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவு எடுங்கள். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக படித்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும். துலாம் ராசி நேயர்களே, இன்று வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நிதானம் தேவை. வீண் வம்பு வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். உங்கள் ராசிநாதனின் பார்வை ஏழாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியின் மீது விழுகிறது. எனவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிவடையும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். மாணவர்களுக்கு
மிக நன்றான நாள். படிப்பில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். எதிர்கால மேற்படிப்பு பற்றி நன்றாக திட்டமிடுவீர்கள். மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வரும். பாக்யஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் நிறைய பண வருமானம் வரும். பெண்கள் அதிகமாக நகை பொன் பொருள் வாங்கலாம். பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. விருச்சக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. வீண் வம்பு வழக்கு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வம்பு வழக்குகளையும் தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள். படிப்பில் அக்கறை செலுத்துவீர்கள். தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள். தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உள்ள உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் அலட்சிய போக்குகள் மாறும். சக ஊழியர்கள் அனுசரியாக நடந்து கொள்வார்கள். பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவி செய்வார்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைப்பது சற்று தள்ளி போகலாம். பண வசதியும் சொல்லிக்கொள்ளும்படியாக இன்று இருக்காது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பேச்சில் நிதானம் தேவை. கோபப்பட்டு பேச வேண்டாம். வீட்டிலும் அலுவலகத்திலும் பொது இடங்களிலும் நாவடக்கம் தேவை. நிலம் வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான மேஷம் ராசியின் மீது விழுகிறது. பூர்வீக சொத்துகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கலாம். வேலையில் நல்ல மாற்றம் வரும். புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சுக்கிரன் உங்களுக்கு சாதகங்களை செய்ய மாட்டார். என்றாலும் செவ்வாயின் பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். மாணவர்கள் படிப்பிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள். நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல இடத்தில் வரன்கள் அமையும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க காரியங்களில் இழுபறியான நிலையே காணப்படும். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பிறகு கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக கலைஞர்களிடம் அனுசரியாக நடந்து கொள்ளவும். மகர ராசி நேயர்களே, உங்களின் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும். சுக்கிரன் உங்களுக்கு நிறைய சுகங்களை தருவார். புதன் வருமானத்தை கொடுப்பார். பங்கு சந்தை முதலீடுகளில் நிறைய லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் வரும். வியாபாரத்தில் லாபங்கள் வரும். சிலருக்கு இன்று வெளிநாடு யோகங்கள் தேடி வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வருமானம் திருப்தி தரும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றுங்கள்.
சிலருக்கு சோதனையான நாளாக இருக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் சில பிரச்சனைகள் வரும். சனி உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும். மேற்படிப்பு தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் கூடும். குருவின் பார்வையும் குதூகலத்தை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று முக்கிய கிரகங்கள் கூட்டணி நல்ல முறையில் இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். வேலையில் மாற்றம் கிடைக்கும். திருப்பணிகளில் ஆலய திருப்பணிகளில் பங்கேற்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும். உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான வங்கி கடன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள். தொழிலில் முதலீடு செய்யுங்கள். பெண்களுக்கு பண வருமானம் வரும். பூர்வீக சொத்துகள் விற்பனை செய்வதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும்.